இஸ்ரவேலிய மக்கள் சென்னையினுடைய நகரத்தினுடைய நடுவில் குடியிருப்பது கண்ணை ஊட்டுகிறது. மக்களை அப்புறப்படுத்திவிட்டு கட்டிடங்களை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு நகரத்தை நீங்கள் அழகுபடுத்த முடியாது. கடந்த அதிமுக அரசினுடைய பெரும்பான்மை ஆட்சியும் பிரச்சனைகளும் வேண்டாம் என்பதற்காகத்தான், மதவெறி பிஜேபியோடு அவர்கள் சேர்ந்ததை நிராகரிப்பதற்காகத்தான் ஒரு புதிய அரசாங்கம் வேண்டுங்கிற அடிப்படையில கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய ஆட்சி மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒண்ணு வந்து உலக வங்கி ஆசிய வளர்ச்சி உள்ளிட்ட கடன் வாங்குறதுக்கு நீங்க ஒப்பந்தம் போட்டுக்கோங்க. மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் ஒப்பந்த ஷரத்துக்களை வெளியிடுவதற்கு என்ன தடை இருக்கிறது? போராட்டங்களில் அலையலையாக திரண்டு வந்து நீங்கள் பங்கேற்க வேண்டும். அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்றால் வெற்றி நிச்சயம். அநியாயத்தை தட்டி கேட்டு நாங்கள் வாழும் வீடு வேலை, நாங்கள் வாழும் வீடு வேலை, பாதுகாப்போம் பாதுகாப்போம் சொல்லி மக்களை நாம் வாழ்ந்த வீடுகளை பாதுகாக்க அழைக்கின்றோம், பாதுகாக்க அழைக்கின்றோம், பாதுகாக்க அழைக்கின்றோம், பாதுகாக்க அழைக்கின்றோம். யாரையும் எதிர்த்தில்லை, யாரையும் எதிர்த்து இல்லை, எந்த கட்சியும் எதிர்த்து இல்லை, எந்த கட்சியும் எதிர்த்து இல்லை. வாழ்ந்த வீட்டை பாதுகாக்க, வாழ்ந்த வீட்டை பாதுகாக்க, குடிசை மாற்று வாரியத்தை, குடிசை மாற்று வாரியத்தை பாதுகாக்க பாதுகாக்க. தொண்டைவாய் பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறோம். இன்றைக்கு குடிசை மாற்று வாரியம் என்ற பெயரிலே நம்மை எல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு செயலை முந்தைய மாநில அரசாங்கம் செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு குடிசை மாற்று வாரியம் என்பதற்கு பதிலாக உலக வங்கியுடன் இணைக்கப்பட்ட ஒரு மத்திய அரசாங்கத்தின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் இணைத்து எந்த பகுதி மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதனிடமே பணம் வசூலிக்கக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இன்றைக்கு மாநில அரசாங்கமும் அமல்படுத்த வேண்டும் என்ற செயல்முறையை சென்ற அரசாங்கம் செய்திருக்கிறது. அதை எதிர்த்து இன்றைக்கு நாம் வாழக்கூடிய பகுதி நமக்கான பகுதி, இதில் வாழ்வதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது என்பதற்காக இந்த பிரச்சார இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 3 லட்சம் மக்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நகரத்தின் கடைக்கோடியில் 40 கிலோமீட்டர் தள்ளி செம்மஞ்சேரியிலும் கண்ணகிரியிலும் குடியமர்த்தப்பட்டார்கள். அவர்களின் நிலை என்ன என்று பார்த்தோமானால் இன்றைக்கு கடந்த 1 மாத காலமாக பெய்த மழையிலே 8 மாடி அடுக்கு குடியிருப்பில் இருக்கக்கூடிய பலர் வீட்டிலேயே சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலே கிட்டத்தட்ட அந்த பகுதியிலே ஒரு ஆயிரத்திற்கு தண்ணீர் வந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்களுடைய ஆட்டோக்கள் எல்லாம் மூழ்கிவிட்டிருக்கின்றன. இன்றைக்கு ஒரு பகுதியிலே மக்களை குடியேற்றும் போது அது வாழ தகுதிய பகுதி தானா என்று கூட பார்க்க மறுக்கின்ற இந்த அரசாங்கத்தின் இந்த மக்கள் விரோத போக்கை கண்டித்து இன்றைக்கு நாம் கலைஞர் கண்ட கனவாக அந்த குடிசை மாற்று வாரியத்தை மேம்படுத்த இன்றைக்கு அதற்கான பணியை எந்த தனியாரிடமும் கொடுக்காமல் அரசாங்கமே செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உங்களுடைய பிரச்சார இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சார இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் நம்முடைய அனைவரின் மதிக்கத்தக்க தலைவருமான வாசிக அவர்கள் துவக்கி வைப்பார்கள் என்று கூறி வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி. திமுக கூட கலைஞராட்சியே இது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதை வந்து நாங்க தான் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். நீங்க தான் விழிப்புணர்வா இருந்து எங்களோட வந்து 1.5 லட்சம் காப்பாங்க. நாங்க கேபி நகர்ல இது மாதிரி குடியிருப்பு இடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதே இடத்துல வீடு மாத்து இடத்துல ரொம்ப துருவாலாம் கொடுக்குறாங்க. அதே இடத்துல கொடுக்கணும். அது கொடுக்குற வரைக்கும் அவங்க மாத்து வீடு வாடகை போறாங்களே அவங்களுக்கு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ கொடுக்கணும்னு நாங்க தான் வந்து சட்டசபையில வலியுறுத்துறோம்.
எங்களாண்ட இருக்கிற எம்எல்ஏ கம்மி தான். ஆனா அந்த கம்மியான எம்எல்ஏவை எந்த கட்சியும் பேசல, நம்ம கட்சி தான் பேசினிருக்குது. இந்த கட்சி தான் நீங்க வந்து கரெக்டா விழிப்புணர்வா நாங்க சொல்றத கேட்டு நல்லா கரெக்டா இது பண்ணமா. நம்ம வீட்டை காலங்காலமா இருக்கிற வீட்டை அதே கலைஞர் கலைஞர் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியா குடிசை மாற்றுவாரு என்று நம்மளுக்காக ஸ்டார்ட் பண்ணது. இப்ப அந்த இது அந்த ஸ்கீமே காலி பண்ண போறாங்க. புதுசா கட்டி குடுத்து நம்மளாண்டே காசு வாங்குற மாதிரி 7 லட்சம் ரூபாய் இருக்க வாங்குவாங்க. 7 லட்சம் ரூபாய் வந்து நம்ம கம்மியா போய் கட்டுறோம்ல, அது வந்து வட்டியா முதலமா கட்ட சொல்லுவாங்க. கட்டலன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒருத்தரான கண்ட்ரோல்ல குத்துருவாங்க. ஒரு சேட்டு கையில குத்துருவானுங்க. சேட்டாண்ட போய் நம்ம கட்டிட்டு அப்புறம் தான் நம்ம செல் டீடு வாங்கணும். செல் டீடு நம்ம பேப்பர் தான் சொல்லுங்க, நம்ம பேர்ல இருக்கோம். இப்ப வந்து என்ன ஆச்சு, இப்ப வந்து புதுசா உங்க பேர்ல வீடு கட்டி தரேன், 7 லட்சம் ரூபாய் கொடுன்றாங்க. எங்க போவீங்க? 1.5 லட்சம் தான் 7 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. அந்த 7 லட்சம் ரூபாய்க்கு அவங்களே பைனான்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களை உட்கார வச்சு இஎம்ஐ மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இஎம்ஐ தான், இஎம்ஐ மாதிரி இல்ல, இஎம்ஐ தான் போட்டு கொடுப்பாங்க. போட்டு கொடுத்துட்டு நம்ம தவறிட்ட கட்ட தவறிட்டா நம்ம வெளியே போலான்னு நம்ம சில்லிட்டா அவங்க பேருக்கு மாத்திப்பாங்க. நம்ம புதுசா செல்டீடு இருந்தாலும் சரி இல்லனாலும், செல்டீடு இல்லாம யாருக்கும் வீடு இல்லாம, எல்லாருக்கும் செல்டீடு வீடு. உங்க பேருக்கு அலர்ட் ஒதுக்குறாங்கன்னா செல்டீடு இல்லாம ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. அந்த கொடுக்கறதுக்கு வந்து புதுசா ஒரு தீர்மானம் எடுத்து வந்து இதுக்கு மட்டும் கலைஞர் அப்படின்னா அதுதான். நீங்க தான் வந்து எங்க கூட இருந்து நாங்க உங்களுக்காக போராடுறோம். நீங்க வந்து இது ஒத்து எல்லாம் உங்களுக்காக தான் நாங்க வந்துருக்கிறோம். புரிஞ்சுச்சா தலைவா? அவங்க வீட்டையே விற்பதற்கு குடிசை மாற்று வாரி எத்தை, குடிசை மாற்று வாரி குடிசை மாற்று வாரி எத்தை, குடிசை மாற்று வாரி எத்தை, சீரழிக்க 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 விடமாட்டோம் 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 விடமாட்டோம். மக்கள் பக்கம் நின்று நாங்கள், மக்கள் பக்கம் நின்று நாங்கள், மக்கள் வாழ்ந்த வீட்டினை, மக்கள் வாழ்ந்த வீட்டினை பாதுகாக்க 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 மக்களே 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 வாழ்க்கையின் கொடுமையை, வாழ்க்கையின் கொடுமையை நோட்டீஸில் சொல்லி இருக்கோம், நோட்டீஸில் சொல்லி இருக்கோம். அம்மா தாயே பெரியோரே, அம்மா தாயே பெரியோரே, அடிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. நம்முடைய வீடுகளை, நம்முடைய வீடுகளை படிச்சு பாருங்க, அவலத்த படிச்சு பாருங்க. தம்பி மாறு, நோட்டீஸ் படிச்சு பாரு, நோட்டீஸ் படிச்சு பாரு. வாழ் முட்டும் வீடுகளை, வாழ் முட்டும் வீடுகளை, தலை மட்டம் ஆக்குவதற்கு, தலை மட்டம் ஆக்குவதற்கு, உலக வங்கி காரனுக்கு, உலக வங்கி காரனுக்கு, நம்ம வீட்டை கொடுப்பதற்கு, நம்ம வீட்டை கொடுப்பதற்கு அனுமதியோம் 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 பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒன்றல்ல இரண்டல்ல, தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து வந்த வீட்டை, வாழ்ந்து வந்த வீட்டை பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். கலைஞரின் கனவு திட்டம், கலைஞரின் கனவு திட்டம் ஏழைகளின் நலன் காக்கும், ஏழைகளின் நலன் காக்கும். குடிசை மாற்று வாரி இயத்தை, குடிசை மாற்று வாரி இயத்தை பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். அன்பான துணைகளே, நண்பர்களே, இப்பகுதி வாழ் இழைப்பாடி மக்களே, இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் பொறிக்கப்பட்ட செங்கதி இயக்கத்தின் சார்பாக உங்களை தேடி வந்திருக்கிறோம். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக உங்களோடு இணைந்து போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். இது உங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய பிரச்சனை, தமிழகத்தினுடைய பிரச்சனை, இந்தியாவினுடைய பிரச்சனை. எனவே நம்முடைய வாழ்விடம் நம்மிடமிருந்து பறிக்கப்படக்கூடாது. குடியிருப்பு என்பது ஒவ்வொரு மனிதருடைய அடிப்படை உரிமை என்பதை உரத்து சொல்லுவதற்காக மனதின் குரல் என்கிற பெயரில்
நம்முடைய பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிற சூழலில் குடிசை மாற்று வாரிய பகுதிகளில் குடியிருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய மனதின் இயக்கத்தை அவருக்கு சொல்லக்கூடிய விதத்தில் தான் நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? சிங்கார சென்னை அப்படிங்கிற பெயர்ல இந்த நகரத்தினுடைய உழைப்பாளி மக்களை எல்லாம் நகரத்திற்கு வெளியே கொண்டு போய் குடியமர்த்திய அந்த செயலை அன்றிலிருந்து இன்று வரை கண்டிக்கிற ஒரே இயக்கமாக நாங்கள் தான் இருக்கிறோம். செல்லஞ்சேரியிலே கொண்டு குடியமர்த்தினார்கள். அங்கு அடிப்படை வசதிகள் என்ன? அங்கு போய் ஒரு ஆய்வு செய்த போது வந்த விடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்க, இளம் பெண்கள் மிக சிறு வயதில் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். ஏன் சொன்னால் பாதுகாப்பு இல்லை. எப்படியாவது கல்யாணம் பண்ணி கணவன் வீட்டுக்கு மகளை அனுப்புவதன் மூலமாக மகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்னு தான் அங்க இருக்கக்கூடிய ஏழை உழைப்பாளி பெற்றோர்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த கடந்த அரசுடைய முடிவுகள் இந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றன. கவலையோட நாங்க பார்க்கிறோம். சிங்கார சென்னையாக சென்னை இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. குடிசை பகுதிகள், குடிசை மாற்று வாரிய வீடுகள் பார்ப்பதற்கு நன்றாக இல்லை, பழுதடைந்து இருக்கின்றன. ஏழை எளிய மக்கள் சென்னையினுடைய நகரத்தினுடைய நடுவில் குடியிருப்பது கண்ணை உறுத்துகிறது. ஆகவே சென்னை சிங்காரமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை நகரத்துக்கு வெளியே அனுப்புவதுதான் தீர்வு என்கிற முறையில் தான் பொதுவாக கடந்த கால அரசாங்கங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றன. அது இல்லை என்பதற்காகத்தான் செங்கோடி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். உழைப்பாளி மக்கள் இல்லாமல் சென்னை நகரத்தினுடைய பொருளாதாரமும் வாழ்க்கையும் ஒரு அங்குலம் கூட நகராது என்பதுதான் ஆழமான உண்மை. மக்களை அப்புறப்படுத்திவிட்டு கட்டிடங்களை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு நகரத்தை நீங்கள் அழகுபடுத்த முடியாது. நாங்க எல்லாம் சிதிலமடைந்த குடிசை மாற்று வாரிய வீட்டுலதான் இருப்போம். எங்களுக்கு நீங்க நல்ல வீடு கட்டி கொடுத்தா கூட நாங்க வந்து நகர மாட்டோம், போக மாட்டோம் நீங்க யாரும் சொல்லுவது கிடையாது. அதனால நீங்க சென்னையை அழகுபடுத்தணும்னு நினைச்சா, சிங்கார சென்னையா மாத்தணும்னு நினைச்சா, இந்த வீடுகள் வந்து பழுதடைந்து இருப்பதுதான் கண்ணை உறுத்துகிறதுன்னு சொன்னா, இந்த வீடுகளை முறையாக கட்டி கொடுத்து பராமரிக்கிற பொறுப்பை நீங்கள் எடுப்பதன் மூலமாக சென்னையை சிங்காரமாக்க முடியும், சென்னையை அழகுபடுத்த முடியும். எனவே இந்த நகரத்தினுடைய மாநகரத்தினுடைய அச்சாணியாக பொருளாதாரத்தின் உழைப்பின் ஆணிவேராக இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி சென்னையை அழகுபடுத்துவது என்கிற அந்த நிலைத்தட்டு வர்க்க பார்வையை செங்கோடி இயக்கம் முழுமையாக நிராகரிக்கிறது என்று அரசுக்கு செய்தி சொல்லுவதற்காகத்தான் இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்துறோம். பழுதடைந்த வீடுகள் அரசே கட்டி கொடுக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். பழுதடைந்த வீடுகளை பழுது பார்த்து கொடுக்கும் போது அங்கு குடியிருக்கக்கூடிய மக்களிடம் 1 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரைக்கும் அரசாங்கம் பணம் கேட்கிறது. எங்கிருந்து போவாங்க? அந்த அளவுக்கு வசதி இருந்தா எங்கேயாவது ஒரு சின்ன இடம் பார்த்து வீடு கட்டிட்டு போயிடலாமே. முடியாததுனாலதான், வழி இல்லாததுனாலதான் இங்க வந்து நாங்க இருப்போம். அப்ப இதற்கான முழு பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக் கொள்ள வேண்டும்ங்கிறதா நாங்க வந்து வலியுறுத்துறோம். பாசகத்து கூடாது. எங்கெல்லாம் இந்த மாதிரி பணம் கேட்டு அரசாங்கமும் மாநகராட்சியும் ஒப்பந்தம் கொடுத்தது அங்கெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக மக்களை திரட்டி நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். கேபி பார்க் முதல் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டத்தை மாநகரத்திற்குள்ளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி இருக்கிறது. எனவே இந்த பகுதிக்கும் அந்த பிரச்சனை வந்தால் நீங்கள் கலங்க வேண்டாம், தயங்க வேண்டாம். இந்த துண்டு பிரசுரத்துல கட்சியினுடைய தொடர்பு எண், தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எந்த பிரச்சனை என்றாலும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் ஏதேடி உங்கள் வீடு தேடி வந்து இந்த பகுதியினுடைய பிரச்சனையை கையில் எடுப்பார்கள். மார்க்சிஸ்ட் கட்சியின் பின்னால் நீங்கள் வர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த பேசுறவங்க கோஷம் போட்டவங்க எல்லாம் இதை உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, மோடி அரசு இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினாங்களே, இது வந்து குடிசை மாற்று வாரியம் தமிழக அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய விஷயம், ஏன் இதையெல்லாம் இழுத்து பேசுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இந்த துண்டு பிரசுரத்துல அதற்கான விளக்கமான பதில்கள்ங்கிறது இருக்கு. இந்த குடிசை மாற்று வாரியத்தை கட்டுவதற்கு புதுப்பிப்பதற்கான நிதிக்காக உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் அரசாங்கம் கடன் வாங்குது.
அந்த கடனை கொடுக்கும் போதே அந்த உலக வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி சில நிபந்தனைகளை போடுகிறார்கள். நீங்க வந்து குடிசை மாற்று வாரியத்துல மக்கள் பிரதிநிதிகளுக்கு இடம் கிடையாது, அரசாங்கமும் அதிகாரிகளும் நாங்கள் சொல்லுகிறபடி கேட்டு முடிவெடுத்தால் போதும், கட்டி கொடுக்கிற வேலையை நீங்க எடுத்துக்க வேண்டாம், பொதுப்பணித்துறை பதிவுமாக்கிற வேலையை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும், அதுக்கும் நீங்க வந்து காசு வாங்கணும் அப்படிங்கிற நிபந்தனைகள் எல்லாம் கடன் கொடுத்த உலக வங்கியும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் இட்டிருக்கக்கூடிய பொறுப்பெடுக்கக்கூடிய நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளை தான் கடந்த அரசும் நிறைவேற்றியது, இந்த அரசும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அந்த அரசு கடந்த அதிமுக அரசினுடைய ஒழுங்கோன்மை ஆட்சியும் பிரச்சனைகளும் வேண்டாம் என்பதற்காகத்தான், மதவெறி பிஜேபியோடு அவர்கள் சேர்ந்ததை நிராகரிப்பதற்காகத்தான், ஒரு புதிய அரசாங்கம் வேண்டும்ங்கிற அடிப்படையில கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய ஆட்சி மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த ஆட்சி செய்த கொடுமைகள், கடந்த ஆட்சி ஓய்ப்பாளி மக்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் இவற்றையெல்லாம் களைவதுதான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திமுக அரசினுடைய முதலமைச்சருடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். திமுக ஆட்சியிடம் இன்னும் அழுத்தமாக இந்த கோரிக்கைகளை நாங்கள் வைக்கிறோம் சொன்னார். குடிசை மாற்று வாரியம் என்கிற கருத்தாக்கமே கலைஞர் அவர்களுடைய கனவாக அது நனவுபடுத்தப்பட்டதன் விளைவாகத்தான் இது வந்தது. 71 இங்க குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரியாது என்பதல்ல. எனவே இந்த கட்சியினுடைய முன்னோடி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் உருவாக்கிய நடைமுறைப்படுத்திய குடிசை மாற்று வாரியம் உழைப்பாளி மக்களுடைய ஒப்பற்ற புகலிடமாக அவர்களது உரிமையாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் முன்வைக்கிற இந்த கோரிக்கைகளை மக்களின் சார்பாக நாங்கள் எடுத்து வைக்கிற இந்த வேண்டுகோளை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை மக்களின் சார்பாக நாங்கள் வந்து வலியுறுத்த விரும்புகிறோம். இவர்தான் ரெண்டு மூணு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக நாங்கள் முன்வைக்கிறோம். ஒண்ணு வந்து உலக வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கிட்ட கடன் வாங்குறதுக்கு நீங்க ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, அந்த ஒப்பந்தத்துல என்ன எழுதி இருக்கு, அவங்க எல்லாம் என்ன நிபந்தனைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல. அதனால நாங்க என்ன சொல்றோம், அந்த ஒப்பந்தத்தை பொதுமக்கள் பார்வைக்கு முன்னால் நீ வெளியிடு. ஏன் அதை ரகசியமா வச்சிருக்கீங்க, மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் ஒப்பந்த ஷரத்துக்களை வெளியிடுவதற்கு என்ன தடை இருக்கிறது? ஆகவே நீங்க ஒப்பந்தத்தை வெளியிட்டாதான், பகிரங்கப்படுத்தினாதான், வெளிப்படை தன்மையோடு நீங்கள் அதை மக்கள் முன்னாலே வைத்தால்தான் அதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் மோசமான நிபந்தனைகளா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு நாம போக முடியும். நிபந்தனைகளை மாற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டத்துக்கும் நம்ம போக முடியும். உலகெங்கிலும் குடியிருப்பு என்பது ஏழை எளிய உழைப்பாளி மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. சமீபத்தில் ஆஸ்திரியா என்கிற ஒரு நாட்டினுடைய இரண்டாவது பெரிய நகரம் கிராஸ், அந்த நகரத்தினுடைய மேயராக ஆஸ்திரியன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நாட்டில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1% தான் சராசரியா ஓட்டு கிடைக்கும். ஆனா இந்த மேயர் தேர்தல்ல கிட்டத்தட்ட 29%, 1/3 வாக்குகளை வாங்கி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எந்த காரணம் மக்களுடைய ஆதரவை ஏகோபித்த விதத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பக்கம் ஈர்த்தது என்று பார்த்தால், இங்கிருக்கிற பிரச்சனை போல அந்த நகரத்திலும் ஏழை மக்களுடைய குடியிருப்பு என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அந்த அரசாங்கம் தான் வீடு கட்டி கொடுக்குது, ஆனா வாழ்வு என்பது மக்களுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட 55% வாங்குற சம்பளத்துல அரை பகுதிக்கு மேல் வீட்டு வாடகைக்கு மட்டும் செலவிட வேண்டிய பொறுமை. அந்த கொடுமையை தட்டி கேட்ட ஒரே இயக்கமாக அங்கிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் செயல்பட்டது. வீட்டு வாடகை 1/3 வருமானத்திற்கு மேல் போகக்கூடாது என்கிற தீர்மானத்தை அங்கே மாநகராட்சி மன்றத்தில் முன்மொழிந்தது. மீது எல்லா அரசியல் கட்சிகளும் ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு பின்னால், லாபம் சம்பாதித்தவர்களுக்கு பின்னால், கார்பரேட்டுகளுக்கு பின்னால் கைகட்டி சேவகம் செய்தவர்கள் அடிப்படையில் உழைப்பாளி மக்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை யாரும் ஆதரிக்கவில்லை, அதை நிராகரித்தார்கள். தீர்மானம் மன்றத்திலே தோற்றுப் போனது. ஆனால் தீர்மானம்
வசதிக்காக அங்கிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தான் செயல்பட்டது என்று கட்சிக்கான அங்கீகாரம் அந்த நகரத்தினுடைய கிராஸ் என்கிற நகரத்தினுடைய உழைப்பாளி மக்களுடைய மனதிலே மேலேந்தியது. அதனுடைய காரணமாகத்தான் ஆட்சியில் இல்லாத போது நிர்வாகத்தில் இல்லாத போது நமக்காக உழைக்கிற இவர்களுடைய கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் நிச்சயமாக ஏழை எளிய மக்களுக்கு சாதகமான ஆட்சியாக இது இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு அவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த முறையிலே உங்களோடு தேர்தலுக்கு தேர்தல் வருகிற இயக்கம் நாங்கள் அல்ல. அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனை மழை வெள்ளம் அதுல நிவாரணம் விலவாசி பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ் எக்கச்சக்கமா ஏற்றி வச்சிருக்கீங்க. காய்கறியில ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் கூட வாங்க முடியல. மீனும் கறியும் கோழியும் வாங்கி சமைக்கிறதுக்கு முடியவே இல்லை. ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வந்ததுன்னு சொன்னா நம்மால எதுவும் பண்ண முடியல. பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுவதற்குன்னு சொல்றாங்க. நமக்கெல்லாம் பண்டிகை வந்தாலே மனசுக்குள்ள பக்கு பக்கம் இருக்கு. எப்படிதான் செலவழிக்கிறது, பிள்ளைங்களுக்கு எப்படி புது துணி எடுத்து கொடுக்கிறது, ஒருவேளை சாப்பாடு எப்படி போடுவது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் நச்சரித்துக் கொண்டே இருக்கிற கொண்டு கொண்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விலவாசி வேலையின்மை அதைவிட அதிகமா இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் சந்தித்து வலியுறுத்த போகிறோம். பல்வேறு பகுதி மக்கள் இன்றைக்கு வேலையிலிருந்து அகற்றப்படுகிறார்கள். கொரோனா பிரச்சனைக்காக தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்ட 3000 மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் ஒரே ஒரு சுற்றறிக்கை மூலமாக அவர்களது வேலை காலி செய்யப்பட்டிருக்கிறது. நிரந்தர வேலைகள் அவுட் சோர்சிங் முறையில தனியாரின் கையில் கொடுக்கப்படுகிறது. அப்படி வேலைக்கு வருபவர்களுக்கு நிரந்தரமான கண்ணியமான ஊதியம் இல்லை, அத்தக்கூலிதான் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்த பிரச்சனைகள் என்கிற அடிப்படையில் ஏதோ திடீரென்று வந்து இந்த பிரச்சனையை நாங்கள் எடுக்கவில்லை. எளிய மக்களிடைய எல்லா விதமான வாழ்வுரிமை பிரச்சனைகளிலும் தலையிடுகிறோம். சாதி மதத்தை பின்னுக்கு தள்ளி எளிய மக்கள் ஏழைகள் உழைப்பாளிகள் என்கிற அந்த பெருமிதத்தோடு மற்றவற்றையெல்லாம் கடந்து செங்கோடி இயக்கத்தின் பின்னால் நீங்கள் அணிதிரைந்து வந்தால் இந்த துண்டு பிரசுரத்திலே இருக்கக்கூடிய கோரிக்கைகளை மட்டுமல்ல இதற்கும் அதிகமான கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். எனவே இந்த துண்டு பிரசுர விநியோகம் என்கிற இயக்கத்தை நீங்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக நடக்கக்கூடிய போராட்டங்களில் அலையலையாக திரண்டு வந்து நீங்கள் பங்கேற்க வேண்டும். அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்றால் வெற்றி நிச்சயம் நமக்குத்தான் என்கிற செய்தியை ஒன்றிய அரசுக்கும் உலக வங்கிக்கும் சர்வதேச நிதி மூலதனத்துக்கும் இங்கிருக்கக்கூடிய தமிழக அரசுக்கும் எடுத்துக்காட்டுவோம் என்று சொல்லி மத்திய சென்னை துவங்கி இருக்கிற இந்த பிரச்சாரம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த இயக்கத்தை தேங்கியிருக்கிறேன். நன்றி.